ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா கிரேட் டைன் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ஆள் 7 இயர்ஸாக கிரேட் டைன் வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கிரேட் டைனை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ராட்வீலர் ஃபீமேல் பப்பி 3.5 மந்த்ஸ் ஓல்டு ஃபீமேல் பப்பி பற்றிய வீடியோ நாங்கள் ஃபுல் இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தோம். ஹவு டு சூஸ் த ராட்வீலர் பப்பி, ரோட்வீல் பப்பிக்குள்ள டயட் சேட், சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம், மல்டி விட்டமினை பற்றியுள்ள வீடியோ ஃபுல் அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு போட்டிருக்கோம். ஸோ அதை இதுவரைக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, பாருங்க வீடியோக்குள்ள அடி பிசினஸ் பண்ணுறீங்க, அப்புறம் இந்த டேன்னு எடுத்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, அப்புறம் இது நேம் சார்? நான் வந்து ஹார்லிக்ஸ் டீலர்ஷிப் வச்சிருக்கேன், ஹார்லிக்ஸ், பிறகு இந்த டாடா டீ, சக்கரா கோல்டு இருக்குல்ல, அதுக்கெல்லாம் டீலர்ஷிப் வச்சிருக்கேன் டோட்டல். அந்த ஏரியாஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஏரியா ஃபுல்லா ஓகே. அப்ப பேக்கரி பண்ணிட்டு இருக்கறேன். ஒரு பேக்கரி ஸ்டார்ட் பண்ணனும்னா நீங்க டீலர்ஷிப் கண்ட கண்டிப்பா கொடுப்பீங்க? ஆமா, நிச்சயமா. பேக்கரிஸ், மெடிக்கல் ஷாப் இவங்க எல்லாம் என்ன காண்டக்ட் பண்ணுவாங்க, நான் அந்த சப்ளை கொடுத்துறேன். அந்த ஸ்டாக் கூட கம்பெனில இருந்து அவங்க பண்ணுவாங்க. நீங்களும் தேவைப்பட்டாச்சுனா கூப்டா மாதிரி சார். சார், நீங்க டேனுக்கு நேம் உங்க சார்? இதோட இது ஆக்சுவலாக வந்து கிரேடன். இதுக்கு நாங்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய நேம் வந்து ரெக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். ரெக்ஸ்ன்னு வச்சிருக்கிறேன் சார். எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு இது? சார், இது எடுத்து 7 இயர்ஸ் ஆகுது சார். 7 இயர்ஸ் ஆச்சு. நான் எடுத்துகிட்டு வரப்போ ஒரு 40 டேஸ் ஆயிருந்து, சின்ன குட்டியா. ஆமாம் சார், 40 டேஸ் பப்பியாக வாங்கிட்டு வந்தேன். பப்பியாக இருக்கும்போது எந்த மாதிரி வேக்சினேஷன் எல்லாம் இதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க சார்? என்னோட ஃப்ரெண்டு வந்து டாக்டர் ஜெரால்டு இர்வின் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து வெட்னரி டாக்டர் ஆக்சுவலாக, காக்கவலை சுண்டவலை இருக்குல்ல அங்கே இதில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்டு அவங்களே ஒரு சார்ட் போட்டு அதை ஃபாலோ பண்ணி. ஓகே, டயட் சார்ட் படி. எஸ் எஸ், அதுபடி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி அப்படி இது பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சரிய ஒரு சிக்கு வந்தாலும் டாக்டருக்கு நீங்கள் உடனே டாக்டரை காண்டக்ட் பண்ணலாம். உடனே டாக்டரை காண்டாக்கி நாளைக்கு அந்த மாதிரிலாம் வச்சுட்டு இருக்க அப்படிலாம் வச்சுட்டு இருக்காரு. என்ன ப்ராப்ளம் அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருந்தாலும் எனக்கு தெரியும். டாக பார்த்தாச்சுன்னா நார்மலாக எப்படி இருக்கும், அதோட அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த ஸ்பீட் இருக்கா, நல்லா ஹாப்பியாக இருக்கா, நம்மள்ட அன்பாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்தாச்சுன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட் இருந்தால் உடனே டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். அப்போ சில இது வந்து ஃபோன்லேயே அவங்க சொல்லுவாங்க, இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எதாவது டிஃப்ரெண்டாக தெரிஞ்சு ரெண்டாவது கால் பண்ணி சொல்லிடும் டாக்டர்கிட்ட. அப்போ உடனே வந்துருவாங்க டாக்டர். நேரே வந்துருவாங்க இல்லைனா நீங்கள் நேரே கூட கொண்டு போயிடுவீங்க? ஆமாம், நான் நேரே என்ன காரில் வேணால் நேரே கொண்டு போவேன், இல்லைன்னா டாக்டர் வருவாங்க. எதனால ரொம்ப முடியாமல் இருந்தால் டாக்டர் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு, கொஞ்சம் முடியும். ஓகே சார், ஓகே. ஓகே சார், நம்ம இந்த ரக்ஸினை பொறுத்த வரைக்கும் எப்படி கேரக்டர், எப்படி ஃபேமிலி கூட மிங்கிள்டாக இருக்கா, இல்லை சரி ஒரு அக்ரஷன் உண்டா, இப்போ ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்க்கும்போது அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நம்ம வியூவர்ஸுக்கு வேண்டி சொல்லி கொடுங்க சார். என்னென்னா ரொம்ப பழகிட்டேன்னா ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப அன்பாக இருக்கும். அப்படியே நம்மகிட்ட கொஞ்சிறது, அப்படியே என்னன்னாலும் பண்ணலாம் நம்மளை. அப்படியே நம்ம தோளில் வந்து படுத்துருவோம், அப்படியே வீட்டுக்குள்ளே சோபாவில் வந்து படுத்துருவோம், அப்படியே அது கீழே படுத்துட்டு நம்ம அது மேலே அப்படியே தலை சாஞ்சி படுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்போம். அதாவது நீங்கள் கூட மிங்கிள் ஆகிறது வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், மிங்கிள் ஆகியாச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அது மிங்கிள் ஆகலைன்னா ரொம்ப ப்ராப்ளம். வெளி ஆட்கள் யாரையா பார்த்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப டெரர் ஆகிரும். டிஃப்ரெண்டாக ஒரு கார்டிங் சென்சிட்டிவ் ஒரு ஜீன்லேயே உண்டு. அது கார்டிங் தொடங்கிட்டு இப்போ ஒரு சிறிய வயசுலேயே ஒரு ஒரு 7 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்லேருந்தே ஒரு கார்டிங் சென்சிபிலிட்டி இருந்துச்சா, இல்லை ஒரு 2 இயர்ஸ் ஒரு 1.5 இயர்ஸ் ஆஃப்டர் அந்த மாதிரி தான் வந்துச்சா இது? சார், 1 இயர் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக நார்மல் டாக் மாதிரி தான், பப்பி ஸ்டேஜ் மாதிரி எல்லாரும் கூட அந்த மாதிரி தான் இருந்தது, எல்லாரும் கூட பழகிட்டு அந்த மாதிரி இருந்தது. 1 இயர் தாண்டி என்னன்னா வீட்டில் உள்ளவங்க யார் யார், ரிலேஷன் யார் யார், அவங்கள தவிர யார் டிஃப்ரெண்டாக வராங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் யார் டிஃப்ரெண்டாக போட்டிருக்காங்க, அது பார்வையில் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு அப்படி டிஃப்ரெண்டாக. 1 இயர் அப்புறம் ஒரு பக்க ஒரு கார்ட் ஆட்டு. நிச்சயமாக, நிச்சயமாக சார். இந்த ரக்ஸினுக்கு நீங்கள் எந்த மாதிரி டயட் சாட் கொடுத்துட்டீங்க? ஃபுட் சாட்டாக இருக்கட்டும், இல்லை டாக் ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க கிரேட் டைன் பொறுத்த வரைக்கும்? மார்னிங் எப்படின்னா மார்னிங் ஒரு 8 o'clockலாம் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் மில்க் எடுத்து, மில்க், ராகி மாவு அந்த மாதிரி போட்டு நிறைய ஃப்ளேவர்ஸில் கோதுமை மாவு, ரைஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, ஓகே. அதை இந்த மில்க்கில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எல்லாம் கலந்து அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம் காலை. டாக் ஃபுட்டு? ஆமாம், டாக் ஃபுட்டு, பிஸ்கட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு ஃபுட்டு கொடுக்குறோம். அப்படியே மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக
ரைஸ் ப்ளஸ் வீக்லி ஃபோர் டேஸ் வந்து நான்வெஜ் கொடுப்பீங்களா? ஆமாம், நான்வெஜ் இது பண்ணுவோம். மற்ற டேஸ் வந்து இந்த வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் ஒரு ஃபோர் டேஸ் நீங்கள் நான்வெஜும் ப்ளஸ் ஒரு த்ரீ டேஸ் வெஜிடேரியன். ஆமாம், வெஜிடபிள் இது பண்ணுவீங்க. டெய்லி ஒரு ஒன் டைம் ஆஃப்டர்நூன் மட்டும் ஃபுட்டா இல்லை ஈவினிங் சார் ஃபுட்டு? ஈவினிங் உண்டு சார். ஈவினிங் உள்ள ஃபுட்டை வந்து ஒரு ஒரு 5:30 கொடுத்துருவோம். ஏன்னா 5:30 கொடுத்தா தான் அது கொஞ்சம் அது சாப்பிட்டாச்சுன்னா கொஞ்சம் ஒரு 1 hour எல்லாம் அப்படி கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஓகே ஓகே. அப்படின்னா நைட்டு அதை நம்ம அதை அப்படி திறந்து விடுறப்ப வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும்னா அந்த டைம் கொடுக்கணும். நேரமாக வச்சோம்னா அது அப்படியே ஜீரணம் ஆகி ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அந்த ரெகுலர் எக்ஸசைஸும் வரும்போது தான் அந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் கிரேட் டேனுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய போன்ஸில் ப்ராப்ளம் வரும். ஆமாம், இல்லை டைஜஷனில் ப்ராப்ளம். இது ஒரு லார்ஜ் ப்ரீட் மேக்ஸி ப்ரீடாக இருக்கிறது கொண்டு அப்படி விஷயங்கள் நிறைய கேள்விப்பட்டுண்டு. ஸோ அதுக்கு வேண்டி நீங்கள் அது கொஞ்சம் நேரமாக ஒரு 5:30 ஈவினிங் உள்ள ஃபுட்டை கொடுத்துருது. கொடுத்துட்டு அப்புறம் அதை ஃப்ரீயாக விட்டுருவீங்க? அப்படியே ஃப்ரீயாக விட்டுறது. ஓகே ஓகே. ஃபுல்லும் இது எவ்வளோ நேரம் நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நாள் அது கூட இருக்கிறதா சார்? ஒரு 1 hour எல்லாம் விளையாடிட்டு இருப்பேன். அது கூட 1 hour ஒரு ஈவினிங் ஆர் மார்னிங் அது ஈவினிங் விளையாடும். ஈவினிங் அது ஃபுட் எல்லாம் கொடுத்த உடனே ஒரு 1 hour எல்லாம் முடிஞ்சுட்டு இங்கே ஃபுல்லும் இது பார்க்க. ஆமாம், நான் ஈவினிங் கொஞ்சம் டைம் ஃப்ரீ இருக்குண்ணா அதுக்குன்னு ஒரு 1 hour ஒதுக்கிடுறது. ஓகே ஓகே, அது கூட விளையாடிட்டு இருக்கிறது. கண்டிப்பாக சார், அப்போ தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. சார், நம்ம கிரேட் டேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜெக்ஷன் ஷெட்யூல் அதாவது வேக்சினேஷன் ஷெட்யூல் அது எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க சார்? வேக்சினேஷன் பொறுத்த மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு 45 days வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம். அது வந்து பயோகான் DHPPI. ஓகே ஓகே. அது வந்து 45 days போடுறோம். ஓகே சார், ஓகே. பிறகு வந்து 1 year ஒரு வாட்டி அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. அப்போ வேறு எது இந்த இன்ஜெக்ஷன் சார் போடுவீங்க? வேறு வந்து அது பப்பியாக இருக்கிறப்ப 90 days வந்து ரேபிஸுக்குள்ள இன்ஜெக்ஷன், ரேபிஸ் இன்ஜெக்ஷன் மஞ்சக்காமலைக்குள்ள இன்ஜெக்ஷன் போடுவீங்க? ஆமாம் சார், அது போடுறோம். அது எப்படி சார் போட்டுட்டு நெக்ஸ்ட் இயர்லி திரும்ப அது கன்டினியூ ஆகுமா இல்லை? ஆமாம், அது இயர்லி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும் சார். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு 90 days அப்புறம் இயர்லி கண்டினியூ இயர்லி கண்டிப்பாக பண்ணுவோம். ஒரு 7 years சார் உங்கள் கிரேட் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஷெட்யூல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமாம் சார், ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இவ்வளவு ஓகே ஹெல்த்தியாக நம்ம வளர்க்க முடியாது, ஹெல்த்தியாக ஒரு கிரேட் நிறுத்த முடியும். நிச்சயமாக நிச்சயமாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, இது இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால என்ன சார் யூஸ்? இப்போ ரேபிஸ் இன்ஜெக்ஷன் சொல்லுவீங்க, இது போடுறதுனால என்ன யூஸ் நினைக்கிறீங்க நீங்கள் சார்? இப்போ என்னென்னா அந்த வெளியே உள்ள டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஏதாவது? ஆமாம், ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம வெளியே விடுறது இல்லை, நம்ம காம்பவுண்டுக்குள்ளே தான் இதை இது பண்ணுறோம். இருந்தாலும் சப்போஸ் ஏதாவது இருந்தால் கூட இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டாக்ஸ்லேருந்து இப்போ ஒரு ரேபிஸ் பாதிச்ச ஒரு டாக்கிட்டேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஷெட்யூல் இது பண்ணுறேன். ஆமாம் நிச்சயமாக, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறது பட்சத்தில் கண்டிப்பாக அது நமக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு பெரிய ஒரு ஹெல்த் ஓரியன்டாக ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஒரு டெத் அந்த மாதிரி கூட கொண்டு போகுது. ஆமாம், டெத் ஒரு போன் ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் டிவார்மிங்கை பொறுத்த வரைக்கும் கிரேட் டேனுக்கு எந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க? பப்பியிலேருந்து அடல்ட் வரைக்கும் எந்த மாதிரி டிவார்மிங் செக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க சார்? டிவார்மிங் பொறுத்த மட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ், சின்ன வயசில் இருக்கிறப்ப அது சிரப்புன்னு சொல்லுவாங்கல்ல லிக்விட் மாதிரி போட்டு அந்த சிரப்பு கொடுப்போம், லிக்விடாக கொடுப்போம். பிறகு 2 years ஆனதுக்கப்புறம் என்னென்னா டேப்லெட் கொடுக்குறோம். 2 months ஒரு 2 months ஒன்று டிவார்மிங் ப்ராப்பராக விட்டு ஒரு 7 years தான் நீங்கள் பண்ணிட்டு? ஆமாம் சார், கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே ஓகே. அப்போ தான் அந்த அதில் வர ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஆமாம், குடல் புழு அந்த மாதிரி குடல் புழு அந்த மாதிரி பட்ட இதெல்லாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கும். ஓகே 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 சார். சார், நம்ம கிரேட் டேனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு காமன் டிசீசஸ் இப்போ ஒரு லார்ஜ் ப்ரீட் மேக்ஸி ப்ரீடாக இருக்குதுனா இல்லை காமன் டிசீஸ் எல்லாம் வரும் நினைக்கிறீங்க? இங்கே காமன் டிசீஸ்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த வேக்சின் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா பெருசாக ப்ராப்ளம் வர வாய்ப்பு இல்லை. ஓகே ஓகே. இருந்தாலும் இதோட வெயிட் வந்து 90 kg மேலே இருக்கும். 90 kg ஒரு மேக்ஸி ஒரு அடல்ட்டு வெயிட் ஒரு 90 kg மேலே இருக்கும். 90 kg மேலே இருக்கும், வெயிட்டை விட கூடுதலாக. ஆமாம் கூடுதலாக இருக்கும். ஓகே, அவ்வளோ வெயிட் இருக்கிறனால இதுக்கு வந்து போன் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே ஓகே. அப்போ வந்து போன் டிசீஸ் சம்மந்தமாக ஏதாவது ஃபுட்டுகள் கொடுக்க வேண்டியது அது சம்மந்தமாக. அதாவது ப்ரிவென்ஷன் ஆட்டு வேறு சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் சார் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள்? அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அந்த போன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது நல்ல அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். பிற அதுக்குன்னு டானிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம், சிரப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். டாக்டர் ப்ரிஃபர் பண்ணுறது அப்படியே நீங்கள் கண்டினியூஸாக கொடுத்து? ஆமாம் சார், டாக்டரை கன்சல்ட் பண்ணி அப்படி இது பண்ணுறோம். சரி ஓகே சார். அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கிறது வாய்ப்பு. சார், கிரேட் டேன் டாக் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காட் டாக் ஆகிட்ட நம்ம நிறுத்த முடியுமா இல்லை ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு பெட் டாக் ஆகிட்டிருக்கு நினைக்கிறீங்களா? சார், இது எப்படின்னா ஃபேமிலி ஓரியன்ட் பெட் டாக் ப்ளஸ் காட் டாக். ஓகே, ரெண்டுமே ரெண்டுமே. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீட்டுக்கு பெரிய ஒரு வீட்டுக்கு நீட்டாக பாதுகாக்கிறது இது போதும். ஓகே ஓகே. ப்ளஸ் என்னன்னா ஒரு பெரிய ஒரு எஸ்டேட் இருக்கணும் இங்கே, இப்போ ஒரு ஒரு 5 acres ஒரு எஸ்டேட் இருக்குன்னா அதை பாதுகாக்கிறது கூட ஒரே ஒரு கிரேடன் போதும். ஒரு கிங் டாக் மாதிரி, ஒரே ஒரு கிங் டாக் போதும். ஓகே ஓகே. அந்த மாதிரி என்ன கேட்டால் அதான் சொல்லலாம். ஓகே, கிரேடன் தான் பெஸ்ட் சாய்ஸ். பெஸ்ட் சாய்ஸ், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. பெஸ்ட். ஓகே ஓகே. இப்போ ஒரு இதுக்கு ஒரு உருவம் காணும்போது இன்னும் ஒரு பேடிச்சு நிற்கும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம். ஆ, லுக்கை பார்த்தாலே அப்படியே பயந்து போயிடுவாங்க. கண்டிப்பாக நாங்களும் கிட்ட வரும்போதே ஒரு ஒரு பேடி உண்டு மனசில். ஓகே ஓகே. சார், நம்ம ரெக்ஸினை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டராக இருக்கட்டும் ஒரு பிஹேவியராக இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட அதெல்லாம் எப்படி சார்? சார், அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிலேஷனோ இல்லை வெளியால் ஒருத்தவங்க வராங்கன்னா கேட்டு பக்கத்தில் வந்த உடனே நம்ம
வீட்டில் இருக்கிறோம்னா நம்ம பக்கத்தில் இருந்தாச்சுன்னா ஒரு டைப்பாக பிஹேவ் பண்ணோம், அப்படியே நம்ம பக்கத்தில் இல்லைன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக ஆகும். நம்ம பக்கத்தில் இருந்தாங்கன்னா சரி நம்ம அவங்களை பார்த்து வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை தெரிஞ்சவங்களாக இருக்கும் அப்போ இவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படி அவங்க ரிலேஷனாக என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். பிறகு ஏதாவது ப்ராப்ளமான ஆள்னா குறைக்க தொடங்கும் டிஃப்ரெண்டாக, இல்லை ரிலேஷனாக விட்டுரும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னா அப்படி விட்டுரும். பிளாக் ஆமாம் ஸ்கின் சம்மந்தமான டிசீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வருது. ஓகே ஓகே, கிரேடனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாத்திங் செக்ஷன் எப்படி இது பண்ணுவீங்க? இது சார் பாத்திங் செக்ஷன் பொறுத்த மட்டும் வந்து வீக்லி ஒன்ஸ் இதை நான் குளிப்பாட்டுறேன். ஓகே, டாக் ஷாம்பு டாக் சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன், மற்ற காமனாக உள்ள வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. வேறு எதுவும் யூஸ் பண்ணியாச்சுன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வேறு எதாவது அலர்ஜிஸ் அந்த மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி டிசீஸ் வரும். ஓகே சார், கிரேடனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு செட் ஆகுமா இந்த டாக் ப்ரீட்? சார் ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு நிச்சயமாக இது செட் ஆகாது சார், ஏன்னா அதை வளர்க்குறதுல அவ்வளோ ரிஸ்க் இருக்குது. லேப்ரடார் மாதிரியோ இல்லை ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியோ கிடையாது, இல்லை இது அப்படி பண்ண முடியாது. ஆமாம், ரொம்ப கவனமாக பார்க்கணும், ஏதாவது டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குது, உடனே டாக்டரை கன்சல்ட் பண்ணணும், அந்த மாதிரி பக்காவாக இது பண்ணுறோம். ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் இருந்தால் தான் இதை பண்ண முடியுது. ஓகே, எல்லாமே வேறு டாக்ஸு காட்டணும், இது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஆமாம், வேறு டாகை விட ஜாஸ்தியாக சாப்பிடும் சார், கண்டிப்பாக ஜாஸ்தி கண்டிப்பாக ஜாஸ்தியாக சாப்பிடும். ரெண்டு அதோட வச்சுருக்கவங்களுக்கு ரெண்டு டோபர்மேன் சேம் டைம் ஃபுட் எடுக்கிறதும் இது ஒன்று எடுக்கிறதும் சேமாக இருக்கும் இல்லையா? சேம் ஃபுட்டு இது ஒன்று மட்டுமே எடுத்துரும். ஓகே சார், நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க கிரேடன் லவர்ஸுக்கு வேண்டி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? கிரேடன் லவர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டாக். ஓகே, அதில் ஒன்று மாட்டுக்கிறதே கிடையாது, நல்ல ஒரு கார்ட் டாகும் கூட, நல்ல ஒரு கார்ட் டாகும் கூட, இது நல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நல்ல ஃபுட்டெல்லாம் கொடுத்து எப்பப்போ மெடிசன் எல்லாம் இது பண்ணணுமோ, என்னென்ன டிசீஸ் இருந்தாலும் அதை கரெக்டாக கவனித்து என்னென்ன பண்ணணுமோ, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நெருக்கமாக டெய்லி ஒரு 1 hour அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி. ஆமாம், நிச்சயமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது கூட ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப டீப்பாக இருந்து எங்கே அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறது, ரோட்டில் எல்லாம் நடக்க வைக்கிற, வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, அது மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணியாச்சுன்னா ரொம்ப ஹேப்பியாக ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான டாக். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். ஓகே கைஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்த கிரேட் டேன் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். மேலும் இது மாதிரி நிறைய டாக் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ நம்ம போடுற டாக் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.